ஓராண்டை நிறைவு செய்துள்ள அதிமுக அரசு இந்த காலகட்டத்தில் கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் சாதனை படைத்த அதிமுக ஆட்சி அமைத்து ஒரே வருடத்தில் மூன்றாவது முதல்வரை பொறுப்பேற்க வைத்து வரலாற்றிலும் இடம் பிடித்துள்ளது. தமிழகத்தில் 2011 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சி பல்வேறு விமர்சனங்கள் பெற்றது. தொடர்ந்து 2016 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் விமர்சனங்களுக்கும் கருத்து திணிப்புகளுக்கும் எதிர்மறையாக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. ஆட்சி பொறுப்பேற்று மதுக்கடைகள் நேரம் எண்ணிக்கை குறைப்பு, பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு அதிகரித்தல், மகப்பேறு உதவித்தொகை அதிகரித்தல் என்ற ஆட்சி செயல்பாடுகளுக்கு இடையே உடல்நலக்குறைவின் காரணமாக செப்டம்பர் 22 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5 மறைந்தார். அன்று இரவே அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதலமைச்சராக பன்னீர்செல்வத்தை தேர்வு செய்தனர். 3வது முறையாக பன்னீர்செல்வம் முதலமைச்சராக டிசம்பர் 6 அதிகாலையில் ஆளுநர் மாளிகையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற பின்னர் தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் அறையில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது பெரும் விமர்சனத்திற்குள்ளானது. ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்விக்கு பதிலாக டிசம்பர் 1 பொதுக்குழுவில் ஒருமனதாக பொதுச் செயலாளராக சசிகலா நடராஜன் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து பிப்ரவரி 1 நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சராக 2 பணிபுரிந்த பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தார். பின்னர் சசிகலா குடும்பத்தினருடன் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம் தனியணியாகவும் செயல்பட துவங்கினார். 29 பிறகு மீண்டும் 2 பிரிந்தது அதிமுக. தொடர்ச்சியாக பிப்ரவரி 1 உச்சநீதிமன்றம் சொத்துக்குவிப்பு வழக்கில் வழங்கிய தீர்ப்பில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார் சசிகலா. தீர்ப்பு வெளியாகி அன்றே கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி பொதுச் செயலாளர் ஒப்புதலுடன் முதல்வராக பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சசிகலா சிறை செல்வதற்கு முன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட தினகரன் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட OPS அணி தரப்பில் மதுசூதனன் களமிறங்கினார். ஆனால் பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக தேர்தலும் ரத்தானதை தொடர்ந்து முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்க தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆட்சியமைத்த 1 ஆண்டு காலத்தில் 3 முதலமைச்சரை கண்ட தமிழகம் 3 முறை அமைச்சரவை மாற்றத்தையும் கண்டது. பன்னீர்செல்வம் மற்றும் பாண்டியராஜன் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டனர். 2 அணிகள் இணைப்பில் தொடர்ந்து சர்ச்சையும் இழுபறியும் நீடித்து வரும் சூழலில் ஆட்சியமைத்து 1 ஆண்டு காலத்தை கடந்து மீதமுள்ள 4 ஆண்டுகளை கடந்துவிடுமா என்ற கேள்வியுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.